நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். உலகக்கிண்ண விலையம் அனுசரணை வழங்குவது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் காலி வீதி வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்றது. இலக்கம் 433 பிரம்மாண்டமான காட்சியறை ஒன்றில் தோற்றம் அளிக்கின்றது. அதேபோன்று கொழும்பு 11 புறக்கோட்டையிலும் கூட ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் காணப்படுகின்றது. அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான நவநாகரிக ஆடைகள், கண்கவர் ஆடைகள், அதேபோன்று கலாச்சார ஆடைகள் என்று சகல ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இரண்டு இடங்களில் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலிய நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கின்றது. 309 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கின்றது ஆஸ்திரேலிய அணி. உலகக்கண்ணத்தில் பெறப்பட்ட பெரிய வெற்றியாக இப்பொழுது இது பதிவாகி இருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியுமே. முதலில் துடுப்பாடி ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 399 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். கிளென் மேக்ஸ்வெல் வேகமான சதத்தை பெற்றுக்கொண்டார். 40 பந்துகளில் 100 ஓட்டங்கள், அதாவது உலகக்கிண்ண தொடரில் வேகமான சதம். டேவிட் வார்னர் தன்னுடைய இரண்டாவது சதத்தினை இந்த உலகக்கிண்ணத்தில் பெற்றிருக்கின்றார். 104 ஓட்டங்களாக அவருடைய ஓட்டங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமையும் என்று எதிர்பார்த்தாலும் ஆஸ்திரேலிய அணி விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கின்றது. நெதர்லாண்ட்ஸ் அணியை உருட்டி எடுத்திருக்கின்றார்கள். பந்து வீச்சில் லோகன் பென்பிக் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். பந்துக்கு திருப்பத்தாடிய நெதர்லாந்து அணி 21 ஓவர்களில் 90 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்து வீச்சில் அடம் சம்பா 4 விக்கெட்டுகளையும், மிச்சல் மாஷ் 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டாக், ஜோசலோட், பெட்கமின்ஸ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். துடுப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய அளவில் அவரும் பிரகாசிக்கவில்லை. எனவே ஆஸ்திரேலிய அணி 3 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றிருக்க அவர்களுடைய பாணியில், அவர்களுடைய ஸ்டைலில் இப்பொழுதுக்கு வளமைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலமாக 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 5 போட்டிகளில் 3 வெற்றிகள், 6 புள்ளிகள். 4வது இடத்தில் தொடர்கின்றார்கள். 1.342 என்ற ஓட்டு நிகர சராசரி வேகம் பெறப்பட்டிருக்கின்றது. நெதர்லாண்ட்ஸ் அணி 10வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த போட்டி இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பு இல்லாமல் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நாளைய தினம் விறுவிறுப்பான போட்டி ஒன்று, இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை காலையில். அந்த போட்டி பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய தினமும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், என்றும் உங்கள் அன்பின் விமல்.